மாப்பிள்ள இப்ப நான் வந்து வெளிநாட்டு போலான்னு இருக்கேன்டா. ஏன்டா நல்லா தானே சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிற? இல்ல மாப்பிள்ள, கடன் ஆகி போச்சு மாப்பிள்ள. கடன் ஆகி போச்சா? ஆமா. ஏன்டா சிங்கப்பூர் போறேன்னு சொல்லிட்டு ஒரு 5 லட்சம் கடன் வாங்கினேன். சரி, அதை கடன் ஆகி போச்சு. இல்ல போய் உழைச்சா கழிக்க முடியும். ஓ, அந்த சிங்கப்பூர் போறதுக்கு நீ 5 லட்சம் கடனை வாங்கி கட்டி அந்த 5 லட்சம் கழிக்கிறதுக்காக சிங்கப்பூருக்கு போறேன். கழிச்சிட்டு திரும்ப வருவாங்க ஊருக்கு. இதோட சிஸ்டம் இப்ப ஓடிட்டு இருக்கு. இதுக்கு ஏன்டா நீ இங்கே இருந்துடலாமாடா? ஏன்னா திரும்ப போய் அந்த 5 லட்சம் கடனை வாங்கி ஏஜென்ட கொடுத்துட்ட. ஆமா, அந்த கொடுத்த காசை கழிக்கிறதுக்காக நீ இப்ப சிங்கப்பூருக்கு போற. ஆமா, அந்த 5 லட்சம் கழிச்சுட்டு திரும்பி வந்துடும் ஊருக்கு. ஆமா, வந்துடும்ல. 2 வருஷம் பாலா போயிருவான். இது என்ன மாதிரி தெரியுமா இருக்குது? இது விவேக் ஒரு படத்துல ஆட்டோல ஏறிட்டு ஏறின இடத்துலயே வந்து இறக்கி விடுவாங்க பாரு, அந்த கதை அது மாதிரி. இதுக்கு ஏன்டா நீ அங்க வரைக்கும் போகணும்? 5 லட்சம் கட்டிட்டு போறோம். அங்க போயிட்டு நம்ம வந்து கொஞ்சம் சம்பாரிச்சு வீட்டுக்கு அனுப்புவோம், கடனுக்கு அனுப்புவோம். அது அப்படி ஓடும்டா. அது உண்மை. ஏன்னா கடன் ஆகி போச்சு. வருவோம், கடன் ஆகி போச்சு. வெளிநாட்டுக்கு போறதுனால உனக்கு 5 லட்சம் கடன் ஆகி போச்சு. அந்த 5 லட்சம் கழிச்சுட்டு திரும்பி வந்துருவேன். ஆமா, மொத்தத்துல வீட்டுல வந்து எப்படின்னா வந்து இப்ப வெளிநாட்டு போகணும்னு சொல்றாப்ல. அப்ப போயிட்டு கடனோட போயிட்டு இருந்தா கழிச்சம் திருப்தி வரும். அவங்க திருப்திக்காக நீ போற, கடன் கழிக்கிறதுக்கு போற. மத்தபடி ஒண்ணு இல்ல. அது இல்ல, கடனானது வந்து வீடு வாச கட்டி வெளிநாட்டுக்கு போறது அப்படிங்கிறது இன்னைக்கு வெளிநாட்டுக்கான மாப்பிள்ள கடனோட போனாரு, அம்பூர் கடன் கழிச்சிட்டாரு பத்தியா இல்லையா? அதுக்கு வெளிநாட்டு மாப்பிள்ள அப்படின்னா தான்டா ஒரு இதா இருக்குது. கண்டிப்பா பொண்ணு இன்னைக்கு எல்லாம் கிடைக்கிறது கஷ்டம். வெளிநாடா இருந்தா ஓகே,